அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா, ஈவினிங் சாம்பார் ரைஸ் பண்ணேன். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தால கிச்சடின்னு சொல்லிட்டு, அதுக்கு சைட் டிஷ் என்ன பண்ணுறதான்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தப்போ தான் அத்தை சொன்னாங்க, 5 நிமிஷத்தில் ஏன் ஒரு வெங்காய பஜ்ஜி பொட்டேட்டோ இது செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அதுவும் கரெக்டாக இருந்துச்சு. உடனே 5 நிமிஷத்தில் செஞ்சிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ மூலயமா நான் ஸ்டெப்ஸை சொல்லித்தரேன். நம்ம பேச்சுலர்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இந்த கப்பு பீங்கான் கப்பில் 1 கப்பு இது எடுத்துக்கிட்டேன், கடல மாவு. அதுக்கப்புறம் கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் அரிசி மாவு சேர்க்கறதுனால கிறிஸ்பியாக வரும், அதனால தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். மஞ்சத்தூள் போட்ட பிறகு கொஞ்சமாக பெருங்காய பவுட்ரு கொஞ்சமாக 1/2 ஸ்பூன்னு சொல்லலாம், கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். ஆக்சுவலாக நல்லது எப்போதும் சேர்த்துக்கிறது. அதுமாதிரி உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஆக்சுவலாக 1/2 ஸ்பூன்லேருந்து 1/4 ஸ்பூன் கூட போடலாம். அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் இது மிளகாய் பவுட்ரு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் காரமாக இருக்கட்டும்ட்டு, ஆனால் அது கம்மியாக தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கலாம். ஆக்சுவலாக அதே மாதிரி உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் சோம்பு பவுட்ரு, கடைசியாக சோம்பு பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ உப்பு போட்டிருக்கேன், இப்போ தான் உப்பு போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சோம்பு பவுட்ரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் கூட போடலாம். ஆக்சுவலாக நல்லது தான். ஆக்சுவலாக செரிமானத்துக்கலாம், டேஸ்டியாகவும் ஸ்மெல்லாகவும் இருக்கும். ஆக்சுவலாக இவ்வளோ தாங்க, இதில் பொருட்கள் தேவையானது இவ்வளோ தான். இதை போட்டுட்டு ஆக்சுவலாக என் 1/4 கப்பு அந்த பீங்கான் கப்பில் 1/4 கப்பு தண்ணி ஊற்றினாலே போதும். நான் ஆக்சுவலாக 1 கப்பு ஃபுல்லாக ஊற்றினேன், அது கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு. நீங்கள் 1/4 கப்பு 1/2 கப்பு ஊற்றினாலே போதும். அதுக்கப்புறம் ஸ்பூனை வச்சோ இல்லை கையாலேயோ உங்களோட இஷ்டம், நல்ல அதை வந்து இந்த கட்டி இல்லாமல் கிளறிக்கணும். ஆக்சுவலாக போட்டு கிளற ஆரம்பித்தோன்னு வச்சுங்களேன், கட்டி இல்லாமல் சுத்தமாக ஃபுல்லாக ஒரு யூனிஃபார்மாக மிக்ஸாக இருக்கணும். ஆக்சுவலாக அதுதான் ரெசிபி. ஆக்சுவலாக அதில் வேறு எதுவும் இல்லை. ரெடி ஆகிடுச்சு. இதில் கட்டியெல்லாம் இல்லை, எதுவும் இல்லை. உப்பும் கரெக்டாக இருந்தது, உப்பு ஓகே. அதே மாதிரி இந்த முதல்ல உருளைக்கிழங்கு என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல வச்சுட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சின்னா உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது, அதனால். அதே மாதிரி நீல் சைஸில் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக வாணலியை ஸ்டவ்வில் வச்சு எண்ணெயை ஊற்றிட்டேன். எண்ணெய் வந்து ஒரு ஓரளவு பஜ்ஜி மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். அளவுலாம் சொல்ல முடியாது, ஓரளவு பார்த்து நம்மளை ஒரு அப்ராக்சிமேட்டாக போட்டுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு எடுத்து அந்த மாவு ரெசிப்பியில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதிலேருந்து எடுத்து எண்ணெயில் போட வேண்டியதாங்க. எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் மாவோடு சேர்த்து போட்டோன்னா சூப்பரான பஜ்ஜி வரும். ஆக்சுவலாக முதல்ல ஐடியா அத்தை கொடுத்தது என்னென்னா, வெறும் ஆனியனில் மட்டும்தான் செய்ய சொன்னாங்க, ஆனியன் பக்கோடாவா. நான் தான் சரின்ட்டு ஒரு ஐடியா பண்ணுவோன்ட்டு அடிஷ்னலாக இதையும் ஒரு 1/2 உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி அதையும் போட்டு அதையும் ரெடி பண்ணேன். ஆக்சுவலாக போட்டு எடுக்கும்போது இதில் எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் சூடு வந்த பிறகு கொஞ்சம் அந்த ஆவி வரும், அப்போ தான் கரெக்டான பதம். போட்டு கொஞ்சம் ஸ்டவ்வை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும் அந்த பதம். கொஞ்சம் கலர் மாறணும், சிகப்பாக மாறணும். சிவப்பாக மாறும்போது அடியில் திருப்பி பரட்டி விட்டோன்னா அடியில் இருக்கிறது மேலே இருக்கிறதும் வெந்துடும். கொஞ்சம் கையில் வீடியோ பிடிச்சிக்கிட்டே எடுத்ததில் தவறாயிடுச்சு, கொஞ்சம் சரியாக வீடியோ குவாலிட்டி இல்லை, கரெக்டான பொசிஷனில் பிடிக்கலை, தப்பாக நினைக்க வேண்டாம். அப்படியே பரட்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஆக்சுவலாக பரட்டி விட்டுக்கிட்டே இருந்துட்டு கொஞ்சம் கலர் சிகப்பாக கலர் மஞ்சள் கலர்லேருந்து கொஞ்சம் சிகப்பாக மாறும்போது எடுத்துட்டா போதுங்க, அவ்வளோதான். வெந்துருச்சு, அவ்வளோதான், இவ்வளோ தான் இந்த இது. அதே மாதிரி தொடர்ந்து ஆனியன் இதையும் அடுத்ததாக போட்டேன். ஆக்சுவலாக
ஆனியனையும் ஆனியனை என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸ்லைஸ் ஸ்லைஸாக போடாமல் உதுத்து விட்டு அழகாக பஜ்ஜியாட்டம் பக்கோடா மாதிரி போட்டுட்டேன். ஆக்சுவலாக அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், ஸ்லைஸ் ஸ்லைஸாக போடுறத விட இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு பக்கோடா ஸ்டைலில் இருக்கும். ஆக்சுவலாக போட்டு எடுத்து வச்சாச்சு, அதுமாதிரி சாப் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக சூப்பராக வந்தது, அருமையாக இருந்தது, டேஸ்டியாகவும் இருந்தது. அதான் சொன்னேன்ல, கொஞ்சம் தண்ணி அதிகமானதுனால கொஞ்சம் இதாகிடுச்சு. மற்றபடி எந்த வித இதுவும் இல்லை, சூப்பராக டேஸ்டியாக இருந்தது, கிறிஸ்பியாகவும் ஓரளவுக்கு இருந்தது. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். அதேமாதிரி உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பதிவு பண்ணுங்கள் ஆஸ் யூஷுவலாக. அப்போ தான் நாங்கள் ஏதாவது தவறுகள் செய்கிறது திருத்திக்க முடியும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன்.